ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஆர் ஃபேமிலி. இன்னைக்கான வீடியோ எதை பத்தினா, டாப் 5 நியூ அப்கமிங் பைக்ஸ் பத்தி தாங்க. டாப் 5 நியூ அப்கமிங் பைக் இந்தியாவில என்னென்ன லான்ச் பண்ண போறாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் புதுசா என் சேனலுக்குள்ள வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அதோட உங்களால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. வாங்க வீடியோவை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பைக் என்னன்னா, அந்த மந்தோட 31st ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450 எதிர்பார்க்கலாம்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அக்டோபர் 31st ஹிமாலயன் 450 லான்ச் இந்த மந்த் ஹிமாலயன் 450 கன்ஃபார்மா இந்தியால வந்து லான்ச் பண்ண போறாங்கன்னே சொல்லலாம். ரெண்டாவதா பார்க்க போற பைக் யமஹாவோட ஆர்டி அண்ட் MT03 2023 டிசம்பர் மந்த் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆர்டி அண்ட் MT03 ரொம்ப வருஷமாவே இந்தியாவில எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சோ ஃபைனலா இந்த 2023 டிசம்பர் மந்த் லான்ச் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. ஆனா பிரைஸ் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 4.5 lakhs இருந்து 5 lakhs வரைக்கும் ஆன் ரோட் பிரைஸ் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆர்டியோட ரீலான்ச்சிங் இந்தியால 2017 வரைக்குமே இருந்துச்சு. இந்தியால இருந்து 2017 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளுமே தாய்லாந்துல இருந்து இம்போர்ட் பண்ணி தான் சேல் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. சோ இந்தியாலயே ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ண போறது கிடையாது. அதனாலயும் சேல்ஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பிரைஸும் ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த பைக் வந்து CBD அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல தான் இம்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ண போறாங்க. CKDனா ஸ்பேர்ஸ் மட்டும் மத்த கண்ட்ரில இருந்து எடுத்துட்டு வந்து இந்தியால அசம்பிள் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லேட்டரா தான் இந்த பைக்கு பண்ண முடியுங்கிறதையும் யமஹா சொல்லிருக்காங்க. சோ CBD அப்படிங்கும் போது அசம்பிள் பண்ண பைக்க கொண்டு வந்து இந்தியால சேல் மட்டும் தான் பண்ண போறாங்க. இந்த ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளான ஆர்டி அண்ட் MT03 ரொம்பவே பவர்ஃபுல்லான மோட்டார் சைக்கிள்னே சொல்லலாம். யமஹா கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பெஸ்டான பைக்னா அது ஆர்டி அண்ட் MT03னே சொல்லலாம். MT03 உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பெஸ்டான நேக்ட் சூப்பர் வெஹிக்கிள். சூப்பரான ஒரு டிசைன்ல இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு USD ஃப்ரண்ட் ஃபோர்க், மோனோசோ சஸ்பென்ஷன், டிராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர், பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப் இதெல்லாம் கொடுக்க போறாங்க. நல்ல பாரண்ட் டாக் இருக்க போகுது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்ஷனோட கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி நல்ல டெக்னாலஜியோட தான் MT03 வரப்போகுது. RTI-யும் ட்வின் LED ஹெட்லாம்ப் இருக்கக்கூடிய பைக்கா லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்ல கிளிப் ஆன் ஹேண்டில் பார், ஸ்டெப் அப் சீட்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கலாம். நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜினா கொடுக்க போறாங்க. கம்ஃபர்டபிளா பொறுத்த வரைக்கும் பெஸ்டா இருக்கும்னே சொல்லலாம். சோ யமஹா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ஆர்டி அண்ட் MT03 இந்த டிசம்பர் 2023 வந்து லான்ச் பண்ண போறோம்னு. மூணாவதா பார்க்க போற பைக் என்னன்னா, ட்ரையம்போட ஸ்கிராம்ப்ளர் 400X. இந்த அக்டோபர் மாசம் அபிஷியலா சேலுக்கு வரப்போகுது. ஸ்கிராம்ப்ளர் 400X ஸ்பீட் 400 ஆல்ரெடி இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. பட் பார்த்தா ஸ்பீட் 400 மட்டும்தான் இந்தியால அவைலபிளா இருக்கு. ஸ்கிராம்ப்ளர் 400S இந்த அக்டோபர் மந்த்ல இருந்து தான் அவைலபிளா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இந்த மந்தோட 15th மேல நம்ம எல்லாரும் ஷோரூம்ல ட்ரையம்போட 400X வந்து எதிர்பார்க்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 260,000 ஷோரூம் பிரைஸ்ல தான் ஸ்கிராம்ப்ளர் 400X வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸ்கிராம்ப்ளர் 400X உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் பண்ணக்கூடிய கெபாபிலிட்டி இருக்கக்கூடிய பைக்னே சொல்லிருக்காங்க. எந்த மாதிரியான ரைடர்ஸ் இந்த பைக்கை தாராளமா ரைட் பண்ண முடியும். 398cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின் தான் இந்த பைக்ல யூஸ் பண்ணிருக்காங்க. டியூல் சேனல் ABS அவைலபிளா இருக்கு. டிராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. கோல்டன் கலர் USD ஃப்ரண்ட் ஃபோர்க்ஸ் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அந்த பைக்ல பெஸ்டான விஷயம் என்னன்னா அது டிசைனா தான் இருக்கும். ஏன்னா ஸ்கிராம்ப்ளர் 400X ஓட டிசைன் வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். டெஃபினட்டா அந்த ஸ்கிராம்ப்ளர் 400X இந்த அக்டோபர் மந்த் அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 13 liter ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 185 kg வெயிட் இருக்கு. டெஃபினட்டா கிளஸ்டர் சூப்பராகவே இருக்கு. டிஜிட்டல் டனலாக்கா இருந்தாலும் ஒரு ரிஃப்ரெஷிங்கான கிளஸ்டரா இருக்கு. LED ஹெட்லாம்ப், LED டெயில் லாம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. USB சார்ஜிங் போர்ட்டும் இந்த பைக்ல அவைலபிளா இருக்கு. டெஃபினட்டா அந்த ஸ்கிராம்ப்ளர் 400X ஒரு தாறுமாறான அட்வென்ச்சர் பைக்காகவும் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல ஒரு நார்மலான ஸ்டாண்டர்ட் பைக்காகவும் எடுத்துக்கலாம். நல்ல பெஸ்டான பைக்னே சொல்லலாம். அடுத்து நாலாவதா பாத்தீங்கன்னா அப்ரிலியா RS 150. அப்ரிலியா இப்ப நான் ரீசெண்டா பார்த்தா RS 457 ட்வின் சிங்கிள் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணிருக்காங்க.
இந்த லான்ச்லயே சொல்லிருக்காங்க சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் அப்கமிங்ல இந்தியால லான்ச் பண்ண போறோம்னு. ஒரு பெரிய பைக் லான்ச்ல சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு அப்ரிலியா சொல்லிருக்கும் போது எல்லாரும் அது RS 150 தான் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. நிறைய மோட்டார் சைக்கிள் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே RS 150 கண்டிப்பா 2024 பிகினிங்லயே அப்ரிலியா லான்ச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா நீங்க அப்ரிலியாவோட 457 எடுத்துக்கிட்டீங்கன்னா லான்ச்சுக்கு அப்புறம் நிறைய டெலிவரிஸ் இருக்கு அப்படிங்கிற நியூஸ் நம்மளால பார்க்க முடியுது. சோ RS 457 கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆன்ரோட் பிரைஸ் இருந்தாலும் நிறைய இந்த பைக்கை வாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் ஆன மோட்டார் சைக்கிள். இனிஷியல் பிக்கப் அண்ட் டிராப்பிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு குறைச்சலும் இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சூப்பர் பைக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த பிரைஸுக்கு இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன்ல கிடைக்கிறது கஷ்டம்னே சொல்லலாம். சோ RS 150 லான்ச் பண்ண போறாங்க. பிரைஸ் பார்த்தா அரௌண்ட் 1,75,000 ஆன்ரோட் பிரைஸ்ங்கிற ரேஞ்ச்ல தான் வரப்போகுது. இந்த பைக்குமே RS 660 டிசைன் பேட்டர்ன்ல தான் வரப்போகுது. அதாவது இப்ப லான்ச் பண்ணிருக்கிற 457 அதே டிசைன்ல தான் வரப்போகுது. ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப் இருக்க போகுது, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்க போகுது, 12 லிட்டர் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோசோ சஸ்பென்ஷன் இது எல்லாமே கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க. அதோட கிளஸ்டர் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ப்ளூடூத் கனெக்ஷனோட கொடுக்க போறாங்க. ஸ்டெப் அப் சீட்ஸ் அதுவும் ஸ்பிளிட் சீட் தான் இருக்க போகுது. ஒரு நல்ல RS 150 இந்த பைக் R15 நிகரா லான்ச் பண்ண போறாங்கன்னே சொல்லலாம். சோ டெஃபினட்டா அப்ரிலியா கிட்ட இருந்து அப்கமிங் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் அஞ்சாவதா பார்க்க போற பைக் நம்ம எல்லாருமே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பைக்னே சொல்லலாம், ஹோண்டாவோட CBR சீரிஸ். எந்த அளவுக்கு யமஹா R15 ஃபேமஸா இருக்கோ அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய பைக் அப்படின்னா CBR சீரிஸ் தான். இந்தியால இல்லனாலும் அந்த அளவுக்கு ஃபேன் CBR சீரிஸ்க்கு இருக்காங்கனே சொல்லலாம். சோ CBR சீரிஸ் வந்து லான்ச்சிங் இருக்கு. CBR ஓட 150 RR இருக்கட்டும் இல்ல 250 RR இருக்கட்டும், ரெண்டு பைக்கும் இல்ல அட்லீஸ்ட் ரெண்டு பைக்ல ஏதாவது ஒன்னு லான்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. இந்த ரெண்டு பைக்குமே பாத்தீங்கன்னா CBR 650 ஒரு டிசைன் பேட்டர்ன்ல தான் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த டிசைன்ல தான் வேர்ல்ட் ஃபுல்லா இந்த ரெண்டு பைக்குமே சேல்ஸ்ல இருக்கு. CBR 150R CBR 250R இந்த ரெண்டு பைக்குமே அப்கமிங்ல எதிர்பார்க்கலாம். காமன் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக், மோனோசோ சஸ்பென்ஷன், ட்வின் எல்இடி ஹெட்லாம், கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்ஷனோட இருக்கு, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், குயிக் ஷிஃப்டர் கொடுத்திருக்காங்க, நல்ல ஸ்டெப் அப் சீட் இருக்கு, அதுவும் ஸ்பிளிட் சீட்டா கொடுத்திருக்காங்க, நல்ல பியூட்டிஃபுல்லான அந்த பில்ட் குவாலிட்டி பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பிரீமியம் மோட்டார் சைக்கிள் மாதிரியான ஒரு ஃபீல கொடுக்குது. அப்கமிங் ஹோண்டா கிட்ட இருந்து CBR சீரிஸ் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய பைக்ஸ்ல உங்களுக்கு எந்த பைக் பர்சனலா பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற எந்த மாதிரியான வீடியோ போடலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.